வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் பார்க்குற மூலிமா உங்களுக்கே வந்து ஓனாக வந்து மார்க்கெட்டில் எப்படி ட்ரேடிங் பண்ணுறது, அதே சமயத்தில் எப்படி வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக சார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கவும் புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு புது வியூவும் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம க்ரூட் ஆயிலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, அடுத்து ஈவினிங் இதுக்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் எப்படி இருக்கும், அடுத்து ஈவினிங் என்ன மாதிரி ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு 4280 அந்த 290 அந்த ரேஞ்சுக்கிட்ட ஓப்பன் ஆச்சு. அந்த ரேஞ்ச் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் வர ட்ரை பண்ணிச்சு. பட் ஆனால் அது ஒரு டேர்ன் ஓவர் ஆனது வந்து 427 அந்த 4270 அந்த ரேஞ்சுக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து மார்னிங்கில் வந்து ஒரு டேர்ன் ஓவர் நடந்துச்சு. பட் ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த சைடும் பெரிய மூமெண்ட் இல்லாமல் ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக எதுவும் எடுக்கலை, ஒரு மூமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் எடுத்து கீழே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் அதிகமாக வந்து கீழே போகிறதுக்கு அதிகமாக வந்து சான்சஸ் வந்துருக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கீழே 4260 இந்த ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நல்லாவே வந்து க்ரூட் ஆயில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நேற்று வேறு 150 பாயிண்ட்ஸ் மேலே டவுன் ஆகிருக்கனால இன்றைக்கும் வந்து டவுன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்லாவே வந்து கீழே வந்து போகும். ஸோ செல்லிங் பண்ணி நீங்கள் கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு அதே மாதிரி அப்சைடு ஒரு சேஞ்ச் ஓவர் இல்லாட்டி மார்க்கெட் மாறுது, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய பிரேக் அவுட் ரேஞ்சாக 4290 இந்த ரேஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா மார்னிங்லே வந்து 2 டைம்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் கிட்ட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து டேர்ன் ஓவர் ஆகிட்டு வருது. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா க்ரூட் ஆயில் ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறலாம். நேற்று இறங்கினதுக்கு ஒரு சின்ன ஏற்றமாச்சு கொடுக்குறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சையும் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிங்க்கில் பார்க்கலாம். ஜிங்க்கில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 194 கிட்டே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் ஒரு சின்ன அப் போனாலும் ஒரு பெரிய மூமெண்ட்டாக இது வந்து எடுத்துக்க முடியாது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 11 o'clock வரைக்கும் மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் தான் வந்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா 11 o'clock அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து எடுத்துச்சு. டவுன் ட்ரெண்ட் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரெக்டாக ஒரு 12:30, 12:40 அந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ன் ஓவர் ஆச்சு. ஒரு டோஜி ஃபார்ம் வந்துட்டு அப்படியே மார்க்கெட் டேர்ன் ஓவர் ஆகி அப்படியே மேலே போக ட்ரை பண்ணுச்சு. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து மேலே தான் வந்து போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது, ஒரு பையிங் ட்ரெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நல்லா வந்து ஒரு 195 மறுபடியும் அந்த 195 ரேஞ்சு 195.10 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்னமும் நல்லா ஸ்ட்ராங்காக பையிங்கில் தான் வந்து போகும். பட் ஆனால் இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டவுன் போயிட்டு வந்திருக்கு. ஸோ இது ஒரு வால்டைலாகவும் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயே வந்து போகிறதுக்கும் அதிக சான்சஸ் வந்துருக்கு. ஸோ இது கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணி ஜிங்கில் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஓப்பன் ஆனது 432 ரேஞ்சுக்கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டவுன் தான். மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லாக டவுன் ஆனது, ஒரு சின்ன ரெக்கவரி வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பாயிண்ட் ஏறினதோடு நின்றுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் காப்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு மிட் ரேஞ்சில் வந்து நின்றுருக்கு. ஸோ இந்த ரேஞ்சே வந்து நம்ம ஒரு பிரேக் அவுட் லெவலாக யூஸ் பண்ணி அடுத்து ஒரு ஈவினிங் ட்ரேடுக்கு இதையே வந்து நம்ம வந்து ஒரு சேஞ்சாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இது நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, 431 ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா நீங்கள் காப்பரை பை பண்ணி அதே வந்து அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பையிங் வியூவுக்கும் வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து டவுன் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இதுக்கு வந்து ரெண்டு ரேஞ்சாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 429.30 இந்த இடத்துல ஒரு டர்ன் ஓவராக எடுத்துக்கலாம். செகண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி லோ 428.30. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சையும் 429.30 428.30, ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சையும் வந்து ஒரு பிரேக் அவுட்டாக யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா காப்பரே வந்து நம்ம வந்து டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செல்லிங்க்கு. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லித்தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.